வணக்கம் 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 இவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது ஜனா கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேர்டு கிரானி சாப்டர் 2 இந்த கேம் தான் விளையாட போகிறோம். இன்னைக்கு வந்து ஆட் ஃபோர் தானே, ஆட் ஃபோர் வீடியோ தாங்க இது. நீங்கள் தான் கேட்டுட்டே இருந்தீங்களே, ப்ரோ ஆட் ஃபோர் விளாடுங்க ப்ரோ, ஆட் ஃபோர் விளாண்டு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ, ஏன் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னு எல்லாரும் கமெண்ட்டில் கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் இன்னைக்கு வந்து ஆட் ஃபோர் தான் விளாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து கேமை முடிக்க போகிறோம். இந்த ஆட் ஃபோருக்கு அப்புறம் இந்த கேமில் எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோ தான் எண்டிங் வீடியோ, அதாவது இறுதி பகுதினு சொல்லுவாங்களே, அதான் இந்த கேமோட இறுதி பகுதி தான் இன்னைக்கு விளாட்றோம். இன்னைக்கு வேற லெவலில் ஃபன் பண்ணி ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் போடு. அதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க சரியா. சரிங்க, அப்புறம் என்ன, அப்புறம் வேற ஒன்றும் சொல்ல வேண்டியதாக இல்லைங்க, ஃபுல்லாக பாருங்க, அப்படியே லைக் பண்ணுங்க. சரிங்க, நம்ம இன்ட்ரோனா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக இப்போயே கேமுக்குள்ள போயிடலாம். ஓகே, லெட்ஸ் பிளே த கேம், வாங்க விளாடுவோம். கண்டினியூ வந்துருச்சு. அப்புறம் வழக்கம் போலதாங்க, ஆட் ஒன் வீடியோவும் ஆட் டூ வீடியோவும் ஆட் த்ரீ வீடியோவும் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வாங்கலாம், நல்லாயிருக்கும் சரியா. பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த எண்டிங் புரியும். சரிங்க, நம்ம இப்போ ஆட் ஃபோர் விளாட ஆரம்பிச்சிடலாமா? லேட் ஸ்டார்ட் த கேம், ஸ்டார்ட் பண்ணுறா. அப்படியே சவுண்ட் வச்சுடு, அப்படியே பார்க்கணா. வழக்கம் போல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே அடுத்து என்ன கேம் பண்ணலான்னு இப்போயே கமெண்ட் இல்லை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அப்பா ரொம்ப கசகசகசன்னு இருக்குது, சளி வேறு பிடிச்சிச்சுங்க. கேம் வந்துருச்சா? சார் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், லேட் ஸ்டார்ட் த கேம், டேப்டா. வந்துருச்சுங்க, கடைசின்னு வரும்னு நினைக்கிறேன். கடைசியா? ஆமாங்க, கடைசி அந்த கதவை உடச்சிட்டு அந்த சீக்ரெட் டோர் என்ன இருக்குன்னு பார்க்க போனோம், அதில் தாங்க விட்டோம். அப்பாடி வந்துருச்சா? ஏதோ சீக்ரெட்டாக வச்சிருந்தா, என்ன சீக்ரெட்டாக வச்சுருக்குன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேங்க, என்ன தான் பார்த்துருக்கேன். இதான் அந்த சீக்ரெட் டோரா? எடுத்தோன்னே லேக் அடிக்குதே. எப்பா இதான் அந்த சீக்ரெட் டோரா? என்னங்க, ஒன்றுமே இல்லைங்க, ஏதோ எம்டி கிரவுண்ட் மாரி இருக்குது. இல்லையே லேப்டாப்பு, லேப்டாப்பில் என்ன புக்கு படிச்சுட்டுருக்கா? இல்லையே என்னங்க, லேப்டாப்பில் என்ன வேறு மாரி தெரியுது? இது வெப்சைட், ஏதோ வெப்சைட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏதோ புக்கு மாரி, இது புக்கு விற்கிற அமேசான் டாக்கான் மாரி இருக்குது. ஏதோ புக்கு ஆர்டர் பண்ணியிருப்பாளாட்டுக்கு. சரிங்க, எப்பா உள்ளே ஒரு இங்கே பாருங்கள், இன்னொரு வீடு வேறு வச்சுருக்கா, உள்ளே இந்த சுரங்க பாதைக்குள்ளே இன்னொரு வீடு வச்சுருக்கா. பாருங்களா, அப்போ எவ்வளோ பணக்காரையாக இருப்பா, நல்லா திருடி திருடி சம்பாதிச்சிக்கிறது. இதுன ரூமு இல்லை பாருங்களேன், மினி பாத்ரூமுங்க. சுரங்க பாதைக்குள்ளே ஒரு இன்னொரு பாத்ரூம், எத்தனை பாத்ரூம்டா வச்சுருப்பீங்க? அப்போ அங்காண்ட ஒரு ரூம் இருக்குது. இது யாருங்க? இல்லை இது யாருங்க? இந்த பையன் மங்கூஸ் மண்டை மாதிரி இருக்கான், ஏ அழகாக இருக்காங்க, ஏ பார்க்குறதுக்கு என்னமே அழகாக இருக்கான் பார்த்தீங்களா. ஆனால் யார் இந்த பையன், இவன் ஃபோட்டோ ஏன் இங்கே மாட்டி வச்சுருக்கான், யாருன்னு தெரியலையே. உருவலி தான் சீக்கிரட்டோ, ஏதோ சீக்கிரட்டாக சாப்பாடுனா வச்சுருப்பான்னு கேள்விப்பட்டேன், ஒன்றுமே காணும். சரி வாங்க அங்காண்ட போய் பார்ப்போம், அங்காண்ட ஏதோ இருக்குது. இல்லையே கம்ப்யூட்டர்னா இருக்கா? சரி அங்கே போய் பாப்பாங்க. அங்கே ஒரு ரூம் ஓப்பன் த டோர். இல்லையே இங்கே பாருங்க, ஏ இந்த பையன் ஃபோட்டோ எடுத்திருக்கான், ஓ அந்த கிரானி பையனும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. யாருங்க இந்த பையன், அந்த கிரானி கூடனா இப்படி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா. இல்லையே க்ளோஸாக ஃபோட்டோ எடுத்திருக்கானா, அப்போ ஏதோ ரிலேட்டிவ் பையனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், ரொம்ப க்ளோஸான பையனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்க எப்படி எப்படி ரொம்ப இன்னும் அடிச்சுட்டா, ஏ அவன் மட்டுக்கு வந்து அடிச்சுட்டா. இல்லையே ஒய் ஆர் யூ கீப்பு டிஸ்டர்பிங்கி மீயா? ஓ எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும். ஏ பாருங்களேன், இது நம்ம சாய்ஸ் தான், சாய்ஸ் ஓ நம்ம செலக்ட் பண்ணுவாங்க, நாம் வந்து செலக்ட், ஓ எண்டிங் வந்து நாமளே சூஸ் பண்ணிக்கலாமா எந்த எண்டிங்னு. பாருங்களேன் இவ எதை சூஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னது, ஹங்கிரி அண்டு அஃப்யூஸ் டு ஆஸ்கா அப்படின்னு என்னதுங்க, அப்புடின்னு என்னது, ஹங்கிரினா பசிக்குதுன்னு அர்த்தம், ஓகே அஃப்யூஸ் டு ஆஸ்க்னா சொல்கிறதுக்கு பயமாக இருக்கா, அப்படி தானே? ஆமாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஓ அப்படி தான் நினைக்கிறேங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்குது, அதை கேட்கறதுக்கு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறான். அதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனோட மீனிங் வந்து எனக்கு பசிக்குது, அதை கேட்கறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஃபஸ்ட் ஆப்ஷனு. செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ லுக் சஸ்பெஷியஸ், ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்குது, ஓகே ஓகே. யூ லுக் சஸ்பெஷியஸ்னால் நீங்கள் என்னை மர்மமாக பார்க்குறீங்க அப்படின்றான் ஃபஸ்ட் செகண்ட் ஆப்ஷனில். தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த கிட் இன் த ஃபோட்டோ ஃபோட்டோஸ், ஓகே ஓகே. அந்த பையன் யாருன்னு கேட்குறான், அந்த பின்னாடி ஒரு மங்கூஸ் மண்டே மாதிரி ஃபோட்டோ பார்க்குறோம்ல, அந்த பையன் யார், அவன் கூட ஏன் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லுங்கன்னு சொல்லி செகண்ட் தேர்ட் ஆப்ஷனில் சொல்கிறான். இதில் இப்போ எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அதில் ஒரு எண்டிங் வரும். பட் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு எண்டிங் அந்த கேமில், இந்த மூணில் ஏதோ ஒரு கிளிக் பண்ணால் ஒரு எண்டிங் வரும், அதான் இந்த கேமோட எண்டிங். நாம் தான் டிசைட் பண்ணோம் இல்லை எந்த எண்டிங் வைக்கணும்னு. இதில் இப்போ எந்த எண்டிங்கை கொடுக்குறது, ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா? நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அதை தான் கிளிக் பண்ண போறேன். எதை கிளிக் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல. சரி அதை சொல்லுங்க கமெண்ட்ல, ஏபி ஏபி எல்லாம் ஏபி கமெண்ட் பண்றீங்க, சியும் கமெண்ட் பண்றீங்க, எதை கிளிக் பண்ணலாம், ஏ கிளிக் பண்ணலாமாங்க. சரிங்க நம்ம ஏ கிளிக் பண்ணி பார்ப்போம், அப்படியே லைன் லைனாக போவோம். இல்லைன்னா இப்போ வந்து முடிச்சிட்டோமா ஃபஸ்ட் எண்டிங் ஏ, அதுக்கப்புறம் திருப்பி விளாண்டு அதுக்கப்புறம் பி எண்டிங் என்னென்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் திருப்பி விளாண்டு சி எண்டிங் என்னென்னு பார்க்கலாம், ஓகேங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம், ஏ என்ன வருதுன்னு. எனக்கு வந்து பசிக்குது, அதுக்கு அது சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், சொல்கிறா
எனக்கு பசிங்க, அதான் சொல்கிறதுக்கு பயமாக இருந்துட்டேன். சொல்லுங்க என்ன விஷயம். ஆ இஃப் திஸ் இஸ் ஓ ஓ இதுக்கு தான் நீ இவ்வளோ தூரம் பண்ணியா, டேக் வாட் யூ வாண்ட், ஓ இதுக்கு தான் இவ்வளோ தூரம் பண்ணியா, நீ எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ, நெக்ஸ்ட் டைம் வந்து ஆஸ்க் பண்ணிக்கோ அப்படின்றான். ஓ பாருங்களேன் நல்லவங்களாம் இருந்திருக்காங்க, இதுக்கு தான் இவ்வளோ தூரம் பண்ணியா, நீ எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ, ஆனால் அடுத்த வாட்டி எனக்கு சொல்லிட்டு எடு அப்படின்றாங்க. ஓகே ஓகே பார்த்தீங்களா, அவங்களே ஈஸியாக கொடுத்துட்டாங்க சாப்பாடு. வாவ் சூப்பர், ஷீ இஸ் ஏ கைண்ட் ஓல்டு லேடி, ஓ அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றான். இனிமேட்டு அவங்க கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாருங்களேன் அவ்வளோதானா, ஓ ஐ ப்ராமிஸ்லி ஐ மை செல்ஃப் ஐ குட் நாட் கம் அண்டு குட் நாட் பிகம் ஏ குட் பாய், ஓ இனிமேட்டு நான் குட் பாயாக வாழணும், இனிமேட்டு அவங்க கூட நான் போகவே மாட்டேன், அங்கே வீட்டுக்குனா போய் எடுக்க மாட்டேன், இனிமேல் நல்லவனா வாழ போகிறேன் அப்படின்றான். ஓகே 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 இதான் ஃபஸ்ட் எண்டிங்கு. ஓ இதான் கண் முடிச்சாச்சு, இப்போ திருப்பி விளாண்டு பார்ப்போம், திருப்பி அந்த எண்டிங்லேருந்து விளாடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சிச்சுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் நம்ம பசிக்குதுன்னு சொன்னோம், பசிக்குதுன்னு சொன்ன உடனே சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விட்டு நீ நல்ல பையனாக இருப்பா, இனிமேட்டு பசிக்குதுன்னா என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லி நல்ல பையனாக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதோட ஃபஸ்ட் எண்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அதில் ஒரு எண்டிங் வரும், அதில் எப்படி இருக்குன்னு இனிமேல் தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டு ஆப்ஷனில் இது இப்போ எதை கிளிக் பண்ணலாம் சொல்லுங்கள். இப்போ பிஆர் சியா அந்த பி ஆப்ஷன் கிளிக் பண்ணலாமா, இல்லை சி ஆப்ஷன் கிளிக் பண்ணலாமா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள்கிட்ட தான் இப்போ கேட்கணும். சொல்லுங்கள் 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 பிஆர் சியா, சொல்லுங்கள் 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 கமலில் சொல்லுங்கள் பிஆர் சியா, அதெல்லாம் பின்னு சொல்கிறீங்க சின்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ரெண்டுமே கலந்து சொல்லக்கூடாது. பிஆர் சியா பிபிபி எல்லாம் பீன் தான் சொல்கிறீங்க. சரிங்க நம்ம இப்போ பிஏ கிளிக் பண்ணி பார்ப்போம். யூ லுக்கிங் சஸ்பெஷன் சஸ்பெஷஸ் சஸ்பெஷன்ரா சஸ்பெஷஸ் இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். யூ லுக்கிங் சஸ்பெஷன் நீங்கள் ஒரு மர்மமாக பார்க்குறீங்க. வில்லு நவ்வு யூ நோனா, ஓ அதை நீ தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணுமா, ஐ எம் நாட் டூயிங் எனி திங், நான் எதையோ பண்ணிக்கிறேன் சஸ்பெஷன் அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஓ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஐ எம் நாட் டூயிங் கெட் அவுட் ஃப்ரம் மை ஹவுஸா, ஓ இந்த வீட்டை விட்டு வெளியே போ, இனிமேட்டு நீ வரவே வராத, வந்தீங்கன்னா விளக்க மாற்ற கட்டிட்டு அடிப்பாங்களாம், பாருங்களேன் திட்டுறாங்க நம்மளை. ஏங்க யூ லுக்கிங் சஸ்பெஷன் தானே கேட்டேன், வேற என்ன கேட்டேன், அதுக்குன்னு வெளியே போகணும்னு சொல்லி துரத்தி விட்டா பார்த்தீங்களா. பாவம் அந்த பையன் சோகமாக போகிறான், டே தம்பி ஏண்டா அப்படி போகிற, ஐயோ பாவங்க அழுகுறாங்க. சி இஸ் ஏ சிம்பிள் லேடி, ஓ ஐ எம் கமிட்டடா அடப்பாவி, ஓ கமிட்டர் மிஸ்டேக்கா, நானும் கொஞ்ச நேரத்தில் வேறு என்னமோ நினச்சிக்கிட்டேன், ஓ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இனிமேட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா பொருளும் நானே வாங்குவேன் அப்படின்னு, ஓ இனிமேட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா பொருளும் நானே வாங்குவேன், இனிமேல் நான் திருட மாட்டேன் அப்படின்றான். பாருங்களேன் இதை தானே நானும் சொன்னேன், திருடி பழக்காமல் நம்ம சொந்தமாக வாங்கணும்னு, அதை சொன்னேன் அப்போ சொன்ன மாதிரி கேட்டேன் நீ, என்ன திருப்பி எதை கட்சி இல்லை கட்சின்னு என்னங்க, இந்த கிழமை எதை பார்த்துட்டு கிழமை என்னடா பண்ணுற, ஏ வலுக்க முடியா, இவங்க சீக்கிரட்டாக பார்த்துட்ருக்காங்க, இன்னும் சீக்கிரட்டாக உள்ளே போகிறான், அதுவும் அவன் வீட்டில் எதுவும் சுரங்க போத இல்லை பார்த்துட்டானு, இல்லைங்க கனவா, ஓ இவன் கனவு வந்து திருப்பி பயமுறுத்துதுங்க. அப்போ கேம் இன்னும் முடியலையா இந்த எண்டிங்கில், என்னாச்சு திருப்பி கனவா இல்லை பேடு கிராண்ட் கிராண்ட் பா, ஓ கிராண்ட் பா, ஓ அவ்வளோதுங்க இது ஒரு எண்டிங் முடிஞ்சிச்சு. பாருங்களேன் இது ஒரு எண்டிங், கங்க்ரலேஷன் கம்ப்ளீட். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங் முடிஞ்சிச்சு, இப்போ வந்து இன்னொரு எண்டிங் இருக்குது அதையும் போய் பார்த்துட்டு வருவோம். இந்தமாரி ஒவ்வொரு எண்டிங்கும் பார்க்கணுங்க, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஆப்ஷனில் நம்ம பசிதுன்னு சொன்னோம், சோறு கொடுத்தாங்க, செகண்ட் ஆப்ஷனில் தான் நம்மளை திட்டி வெளியே அமுச்சு விட்டாங்க. நம்ம லுக்கிங் சஸ்பெஷன் தான் கேட்டோம், ஏன் மர்மமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படி தான் கேட்டோம், அதுக்கு நான் எந்தமாக பண்ணிட்டு போகிறேன் உனக்கு என்ன வருதுன்னு சொல்லி நம்மளை திட்டி இந்த வீட்டுக்கே வராத, இனிமேட்டு வந்தீங்கன்னா தொடப்பால் அடிப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதோட அந்த எண்டிங் முடிஞ்சிச்சு, இப்போ ரெண்டு எண்டிங்கும் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் இப்போ ஒரே ஒரு எண்டிங் தான் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, சி ஆப்ஷன். இதில் தான் ஊ இஸ் இந்த அந்த ஊ ஐயோ உலகாதடி ஊ இஸ் த கிட்ஸ் இந்த ஃபோட்டோ, அந்த பின்னாடி பையன் ஃபோட்டோ இருக்கல, அந்த பையன் யாரு, அவன் கூட ஏன் க்ளோஸாக ஃபோட்டோனா எடுத்துருக்கீங்க, அந்த பையன் யாரு, யார் உங்க அந்த பையன் யார் உங்களுக்கு அப்படின்னு இப்போ நம்ம கேட்கணும். இப்போ நம்ம அதை கேட்டுருவோமா, ஓகே லெட்ஸ் கிளிக்கு. யார் அந்த பையன் சொல்லுங்க, அந்த பையன் யாரு, அந்த ஃபோட்டோவில் இருக்க பையன் யாரு, ஐயோ ஏன் அழுகுறீங்க, த பாய் இன் த ஃபோட்டோ இஸ் ஜிம்மி, ஓ அந்த பையன் பேர் ஜிம்மி, அங்கே அருண் கிராண்ட் சன்னாவும் அவன் வந்து உங்க அவனோட பேர பையனா, ஓ திட்டா ஐயோ பாவங்க செத்துட்டானா அவன், இஸ் பேரண்ட் இந்த கார் ஆக்சிடெண்ட், ஓ ஐயோ பாவங்க சே, அவங்க கார் ஆக்சிடெண்டில் வந்து இறந்துட்டானா அந்த பையனும் அவங்க அப்பா அம்மாவும், ஓ அதனால தான் நாங்கள் ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்கோம், அதனால தான் எல்லார்ட்டி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டுருக்கோம் அப்படின்றாங்க. யூ கேன் பி ஏ குட் பாய், ஓ நீ நல்ல பையனாக இருக்க, யூ கேன் பி மை கிராண்ட் சன், ஓ நீ என் கிராண்ட் சன்னாக இருக்கியா, ஜிம்மி மாரியே நீயும் இருக்க, யூ கேன் லிவ் ஐர், ஓ யூ கேன் நீ எங்கள் கூட இருக்கியான்னு கேட்குறாங்க. Do you want to stay? ஓ பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, ஜிம்மி இந்த மங்கூஸ் மண்டே மாதிரி இருந்தாங்களே, அந்த பையன் வந்து இவங்களோட கிராண்ட் சன்னா, பேர பையனா, அவங்க வந்து செத்துட்டாங்களாம், அவங்க பசங்க எல்லோரும் கார் ஆக்சிடெண்ட்ல வந்து செத்துட்டாங்களாம், பாவங்க சே ரொம்ப பாவங்க.
இது தெரியாமல் கிராணி கிராண்ட் பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. சே பாவம், அவங்க பையனும் கார் ஆக்சிடெண்ட் இறந்துட்டாங்களாம், அவங்க பேர பையனும் கார் ஆக்சிடெண்ட் இறந்துட்டாங்களாம். சே பாவங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கொடுமைங்க பாவம். சே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. ஐயோ பாவம், நீங்கள் தான் சொல்லலாம் ப்ரோ, இது வரைக்கும் கேமு தானே ப்ரோ, இதுக்கெல்லாம் ப்ரோ ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கேமு தான் இருந்தாலும் இவங்க என்ன நடக்காத இதையாக சொல்கிறாங்க. இந்தமாரி தான் நடந்துட்டு தாங்க இருக்குது, இந்தமாரி தான் நடந்துட்டு தான் இருக்குது. எங்கள் தெருவிலே ஒரு ஆயாக்கு இப்படி தாங்க நடந்தது, அவங்க தெருவில் ஒரு ஆயா இப்படி தான் இருந்தாங்க. அவங்க பையனே துரத்திட்டாங்க, அடித்து துரத்திட்டாங்க. இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்காதுன்னு சொல்லி அந்த பையனே, அந்த ஆயாவோட பையனே துரத்திட்டாங்க இந்த வீட்டில் இருக்காதுன்னு. இப்போ வந்து அந்த ஆயா தெரு தூரம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்தமாரி தான் நடந்து தாங்க இருக்குது. இதுனா ரொம்ப பாவங்க. ஏன் அந்த ஓல்டேஜ் ரூம்னா இருக்கும்ல, அந்த வயசானவங்கன்னா தங்குவாங்களே, அவங்களுக்குனா இதை வரையும் ரொம்ப மோசமான சேடு ஸ்டோரினா இருக்கும். அவங்கனா ரொம்ப பாவங்க. அவங்க பசங்களே துரத்தி விட்டுருவாங்க, நீங்கள் போய் இருந்துரு அப்படின்னு சொல்லி அவங்களே ஓல்டேஜ் ரூமில் போய் விட்டுருவாங்க. அவங்க ஏதோ சொந்தக்காரங்களோட ஜாலியாக வாழலான் இருந்திருப்பாங்க, பசங்க பேர பசங்களோட ஜாலியாக வாழலான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள தனி மரமாக அந்த ஓல்டேஜ் ரூமில் விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப கஷ்டங்க. சே அதனால் பாவம், அதனால் ரொம்ப பாவங்க. சே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நினச்சாலே. சரி வாங்க, நம்ம கேம் விளாட்றத விட்டு நம்ம மட்டும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா. சரி வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயா தாத்தா ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து என் கூட இருந்துக்கிறியா, அந்த பையனுக்கு பல நீ அந்த எங்களுக்கு கூட யாருமே இல்லை, நீ எங்கள் கூட இருக்கியா, பேர பையனாக நீ இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம எதை சூஸ் பண்ணுறது, அந்த அவங்க கூட இருந்துடலாமா, இல்லை இந்த வீட்டுக்கே போயிடலாமா, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா, என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நான் அவங்க கூட இருந்துடலாம் தான் சொல்லுவேன், நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்க கூட ஜாலியாக வாழ்ந்துடலாம் தான் சொல்லுவேன். சரி வாங்க, நம்ம அவங்க கூட வாழ்ந்துடலாமா. சரி வாங்க, நம்ம அவங்க கூட வாழ்ந்துடலாம். லீவ் வித் கிராண்ட்பா, ஜி கிராணி, நான் அவங்க கூட வாழ்ந்துக்கிறேன். நீங்கள் தான் என் கிராணி கிராண்ட் பண்ணிங்க, தாத்தா நீங்கள் தான் என் உலகம், அவ்வளோதாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. சே சூப்பருங்க, செம ஸ்டோரிங்க, கேமு வேற லெவலுங்க. கேமு கேமுன்னா ஐயோ, அது அந்த லெவலே சொல்ல, அந்த வேற லெவலு, அந்த எல்லா கேமோட முந்திட்டு போயிடுச்சு. நான் விளாண்ட கேமோட இதுதான் பெஸ்ட்டு கேமுன்னு சொல்லுவேன், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கேமு. சே சூப்பருங்க, இந்த கேமு வேற லெவலுங்க, கேமு சூப்பர், வேற லெவல் கேமுங்க. நீ இந்த கேமுக்கு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு இந்த கேமு ரொம்ப பிடிச்சிருக்குது. செம ஸ்டோரி, லாஸ்ட்டு தான் ஒரு செம சென்டிமெண்ட் வச்சு விட்டு முடிச்சிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்லைங்க, செம கேமுங்க. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரியா, இந்த வீடியோ ஒரு 10 பேர் பார்ப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2000 லைக் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் நல்லா கமெண்ட்ரி கொடுத்துருந்தானான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உடனே ஒன்று சொல்லிக்கிறேன், இன்றைக்கி வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி தெரியும். அது மட்டும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு வாய்ஸ் மாறி இருக்கும், வாய்ஸ் மட்டும் மாறி இருக்கும், அது கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கா, அதனால தான், அது மட்டும் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையானு கமலில் தயவுசர் சொல்லுங்கள். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமலில் தயவுசர் சொல்லுங்கள். சரியா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. இந்த கேம் பற்றி சொல்லுங்கள், அவங்களையும் விளாட சொல்லுங்கள், நீங்களும் விளாடுங்க, அவங்களையும் விளாட சொல்லுங்கள். சரிங்க, இதுவரை இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன கேம் பண்ணலாம் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். சரியா, அடுத்து என்ன கேம் பண்ணலாம் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்க, இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி சொல்லுங்க. அடுத்து எனக்கு மொழலாம் சொல்லி இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நான் இதே சொல்லதே சொல்லிட்டு இருப்பேன் விட்டா. நம்ம இந்த வீடியோ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெனா, இது உங்கள் ஜெனா கேமிங். நன்றி, வணக்கம்.